ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஜாஸ் நெக்ஸ்ட். டுடே நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஒரு இயர்லோப் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இயர்லோப் பண்ணால் என்ன பெனிஃபிட், என்ன இதுன்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இயர்லோப்ன்றது வந்து காது ரொம்ப பெருசாக அருந்து இருக்கிறவங்களுக்கும் இல்லைன்னா காது ஓட்டை வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கும் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இயர்லோப் ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட் யார் யாருக்கு பண்ணலான்ற ஒரு சில டவுட் இருக்கும். இது வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் கிடையாது, இது யாருக்கு வேணாலும் நம்ம பண்ணலாம். இது பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்குமானா, கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லைவாக ஒரு ரெண்டு கிளைண்ட்டுக்கு நான் பண்ணதை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை. இது என்ன, ஒரு பயத்தோடையே இருக்கீங்க. அதுக்காக தான் நான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறோன்ற வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸஸ் இந்த மாதிரி இயர்லோப் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான கிளாஸஸும் கிரிஜாஸ் யூனிக்கில் அவைலபிளாக இருக்குது, அண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் வேணுன்றவங்க ஒரு நாள் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதே கிளாஸஸ் வேணும்னா இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸாகவும் எடுத்துகிட்ருக்கோம், அண்டு ஆஃப்லைன் கிளாஸாகவும் எடுத்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒன் ஆன் கிளாஸும் அவைலபிள். இப்போ நீங்கள் தனியாக கூட வந்து இந்த கிளாஸ் படிச்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். அந்த மாதிரி தனித்தனியாக கூட எடுக்கிறோம். இது வந்து செமினார் போட்டு தான் நாங்கள் உங்களுக்கு எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் எப்போ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயோ அப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த கிளாஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். இவங்க காது பார்த்திங்கன்னா ரெண்டாகவே அருந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி காதுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் இந்த இயர்லோப் சர்ஜரி, ஓகேங்களா. அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் இதை பற்றி பயப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். கிரிஜாஸ் யூனிக்கில் வந்து இயர்லோப் ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ண வேணால். நான் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு இந்த நான் பண்ண கிளைண்ட்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே கிளைண்ட்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் வீடியோவில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், 10 டேஸ் கழித்து என்ன மாதிரி இருக்கும், 15 டேஸ் கழித்து எப்படி இருக்கும், அதனால 20 டேஸ் கழித்து எப்படி இருக்கும்ன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக எடுங்க. அதே மாதிரி பியூட்டிஷியன்ஸாக இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும், படிக்கணும், விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கிரிஜாஸ் யூனிக் அகாடமி அண்ட் மேக்கப் ஸ்டுடியோ கண்டக்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து நம்மளோட கிரிஜாஸ் யூனிக்கில் வந்து அகாடமியில் வித் சலூன் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பியூட்டி பார்லரும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். இதை வந்து ட்ரீட்மெண்ட்டாக வேணுன்றவங்களும் வரலாம், இல்லைன்னா சில ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி கேட்குறவங்களும் நீங்கள் வந்து இங்கே நம்ம அகாடமியை வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம டேப் வந்து போட்டு கவர் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி நாலேஜ் இல்லை நிறைய பேருக்கு. இப்போ இவங்களுக்கு செகண்ட் காதும் நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் சேம் ப்ரொசீஜரில் நான் வந்து டேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். டேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ் கழித்து அவங்க எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் 15 டேஸ் கழித்து அப்புறம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்கலாம். 20 டேஸ் கழித்து நம்ம கேட்டுட்டால் நம்ம அதுக்கப்புறம் பேலன்ஸ் 10 டேஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அவங்கள வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்கள் கொண்டு போகணும். அந்த 10 டோட்டலாக 1 மந்த் கழித்து தான் நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். மெயின் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா 1 மந்த் டைம் வந்து சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. அதனால் இந்த 1 மந்த் கம்பல்சரி நீங்கள் வந்து காதில் வந்து கம்மல் போட முடியாதுன்றதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு தான் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா. இதில் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டரும் வராங்க, அண்ட் வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்களும் வராங்க. இருந்தாலும் யாருக்கு எது பண்ணாலுமே இதில் வந்து ரிசல்ட் வந்து கம்பல்சரி 100% இருக்குது. ஆனாலும் இதில் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணலை ஃபெயிலியரும் ஆகிடும். அதனால் இதுக்குன்னு ஒரு நாலேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். இப்போ நம்மளுடைய யூனிக் கிரிஜாஸ் யூனிக்கில் நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டும் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் கஸ்டமர்ஸை அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்குண்டான ப்ராடக்ட்டும் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள்
இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸான நீங்கள் பிஸ்னஸ் வந்து இதில் பண்ணலாம். அதனால் இது ரொம்ப பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளாஸ் ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி ட்ரீட்மெண்ட் வேணுன்றவங்களும் எனக்கு ஒரு நாள் முன்னாடி கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப சக்ஸஸ்ன்றதுனால தான் இதை பற்றி நான் மறுபடியும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இது எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும், யார்கிட்ட போய் படிக்கணுன்ற நாலேஜ் இல்லாததுனால தான் இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு பாருங்கள், இது வந்து கரெக்டாக 20 days கழித்து அவங்களோட காதில் டேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த டேப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லுக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரெனமாக இருக்கும். இதெல்லாம் வந்து 20 days அப்புறம் இருக்கிற காது. இந்த மாதிரி அவங்களோட காது வந்து நல்லா நார்மலாக ஆகிடும். என்ன அந்த மார்க் மட்டும் இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து போக போக அது வந்து கியூர் ஆகிடும். இதெல்லாம் வந்து 15 days கழித்து இந்த கண்டிஷனில் தான் இருக்கும் காது. இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் எதுவும் இந்த மாதிரி கிளியரான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி மார்க் வந்து கம்மியாக வரும், ஒரு சிலருக்கு மார்க் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். அது ப்ராப்ளம் கிடையாது. அந்த மார்க் வந்து போக போக உங்களுக்கு வந்து நார்மலாக ஆகிடும். அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களோ இல்லை கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்களோ பயப்படாமல் தைரியமாக வந்து இந்த கோர்ஸ் வந்து படிங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்கிற சில ப்ரொசீஜர்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மற்றபடி வேறு எந்த ரெஸ்ட்ரிக்கும் இல்லை. ஃபுட் ரெஸ்ட்ரிக் இருக்குது, ஃபுட்டு வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலாக சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் நாங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு கிளாஸ் வைஸாகவும் வரவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து நீங்கள் இப்போ ஒரு கரெக்டான ஒரு சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா இதுக்குண்டான அதர் ப்ராப்பர் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் செய்யலாம். அதனால் பயப்படாமல் வாங்க. ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, இப்போ கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு அருந்த காதுக்கு கூட நம்ம இப்போ வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். இந்த காது பாருங்கள், நல்ல ஒரு பண்ணதே தெரியாது. அது இல்லாமல் அந்த ஹோல்ஸ் நம்ம இயர் பியர்சிங் பண்ணி கொடுத்துட்டோன்னா கம்மல் போட்டுட்டாங்கன்னா அந்த அந்த மார்க்கே வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால் இது வந்து அசிங்கமாக தெரியும் அந்த மார்க் வந்து போக போக கண்டிப்பாக குறைஞ்சிடும். அந்த கலர் வந்து டார்க்காக இருக்கிறது நார்மல் ஸ்கின் கலருக்கு மாறிடும். ஆனால் டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். இது இந்த ட்ரீட்மெண்ட் இவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக இடத்துல அந்த காது க்ளோஸ் பண்ணலாம், அது இல்லாமல் பக்கத்தில் காது குத்தி நீங்கள் கம்மல் போட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஃபைனல் ரிசல்ட், இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ.